வணக்கம். முதல்ல சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த 2 மாசமாக எங்களுக்கு இந்த வேலை இல்லாமல் நிறைய எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு கொடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய வரமாக இருக்குது எங்களுக்கு. அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அரசாங்கம் சொன்ன மாதிரி அத்தனையும் வந்து அந்த நிபந்தனைகள் நாங்கள் வந்துட்டு கடைப்பிடித்து எப்படி ஷூட்டிங் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஜூமில் வந்துட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம். போட்டுட்டு நாளைக்கு நாங்கள் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி பார்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசிவிட்டு எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு முடிவு எடுப்போம். இந்த வேலை விஷயமாக வந்துட்டு அமைச்சர் கடம்பு ராஜ் அவரை போய் நேராக சந்தித்தோம். நானும் எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி குஷ்பு மேடமும் அவர் வந்துட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன விஷயம்னு சொல்கிறது எங்களை சொல்கிறேன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கொடுத்தாரு. அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 70 நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தவிப்பு பார்த்ததுக்கப்புறம் கடம்பு ராஜ் அவர்களை சந்திச்சுட்டு எப்படியாவது எங்களுக்கு ஷூட்டிங்காக பர்மிஷன் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சில நிபந்தனைகளுக்காக கொடுத்துட்டு எங்களுக்கு ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய வரம் மாதிரி, சுஜாதா மேடம் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு பெரிய வரம் மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறோம், ஏன்னா பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக இமீடியட்டாக ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. எப்படி இது முன்னாடி கொண்டு போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறோம், இன்றைக்கி ஜூம் மூலமாக எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வேறு வேறு சேனல்ஸில் எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசியிருக்கோம், அவங்களுடைய சஜஷன்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான், முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும் அடுத்த ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அது எல்லாமே மனசில் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ டு த டி அது இருக்குது, தம் ரூல் வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் வெரி ஏர்லி. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தரப்போகிறோம்.